ஹாய் கைஸ், வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சரி, இன்னைக்கு வந்து சிம்பிள் தான், ஒரு டிஷ் இன்னைக்கு செய்ய போறோம். அதாவது அம்மா ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, இதை நான் செஞ்சே ஆகணும், நீ வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை மிரட்டி இப்ப வந்து வீடியோ எடுக்க வச்சிருக்காங்க. எக் பிளான்ட்ல ஏதோ ரெசிபி செய்ய போறாங்களாம். இந்த எக் பிளான்ட் முட்டை கத்திரிக்காய், முட்டை கத்திரிக்காய் இதுக்கு பேரு. சரி, ஏதோ செய்யறாங்களே, வருவோம் வாங்க எடுப்போம் வீடியோவை அப்படின்னு வந்தாச்சு. சமைச்சு சாப்பிட்டுருவோம். ஆமா, சூப்பரா இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா மூணு கத்திரிக்காய் குண்டு குண்டா அழகா இருக்கு. வெயிட்டே இல்ல கத்திரிக்காய்ல. செஞ்சிருவோம் செஞ்சிருவோம் செஞ்சிருவோம். நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து இது அப்படிதான் இருக்குமா? இந்த கத்திரிக்காய் இது பொரியலா? பொரியல், பொரியல், வறுவல், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த ஃபாரினர்லாம் நிறைய வெளிநாடுக்காரவங்களாம் இதுதான் நிறைய செஞ்சு சாப்பிட்றாங்க. ஆமா, அதனால உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. எனக்கும் ஆசை வந்துருச்சு. நம்ம ஊர்ல இருக்கையில நம்ம ஏன் அதை சாப்பிடாம விடணும் அப்படின்ட்டு. இப்படி ரவுண்ட் ரவுண்டா ஒரு வறுவல் செய்வாங்க இப்படியே. ஆமா, அதை நான் பார்த்துருக்கேன். இப்படி நம்ம செய்யலாம்ல, நம்ம வீடியோவில் பார்க்குறோம்ல, நம்மளும் செஞ்சுருவோம். சரி, கண்ணு பார்த்தா கை செய்யணும் வீடியோவில். ஏன் பார்க்குறோம் வீடியோ? செஞ்சு பார்க்கறது தான். ஆமாம் ஆமாம், செஞ்சு தான் பார்க்கணும். எல்லாம் ஒரே சைஸ். ஓகே ஓகே. கொஞ்சமாக குடமிளகா. வெங்காயம் போட்டுடலாம், ஒரே ஒரு வெங்காயம், அதுவும் சேர்ந்து வதங்கட்டும். எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு சூப்பரா போச்சு. முதல் முறையாக வந்து சகாய மாதிரி வெடி வெடிச்சிருக்கிறாங்க. நான் என் கதையை சொல்லா சிரிப்பீங்க எல்லாரும். நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு என்னுடைய கதையை சொல்றேன். நான் எப்படி வெடி வெடிச்சிருப்பேன், என்ன பண்ணிருப்பேன்னு சொன்னா அப்படி ஆச்சரியப்படுவீங்க. சொல்ல போறேன், நான் வெடி வெடிக்கல. எனக்கு அதுக்கு மேல அம்மாவுக்கு மேல நான் வந்து வீட்டுல வந்து ஜெயிலர் படம் பார்த்தேன், வாரிசு படம் பார்த்தேன், ஒரே ஜாலியா படுத்துக்கிட்டு கம்மையா படம் பார்த்து என்ஜாய் பண்ணேன். சாலி வந்து அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவும் சாலியும் போயிட்டாங்க. ஒரே ஆட்டம், நைட்டு 10 மணிக்கு வராங்க. அது கூட நான் வந்து ஐயோ வந்து சேரீங்களே அப்படின்னு கேட்டதுனால சரி போய் தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. தீபாவளி போச்சு, நீங்க எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பயங்கரமா வெடி வெடிச்சிருக்காங்க. இப்போ எவ்வளவு செலவு பண்றீங்க வெடிக்கலாம்? எல்லாரும் அப்படி குடமிளகா தூவி விட்டுலாம், நீட் நீட்டாவே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுற மாதிரி. அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி நீட் நீட்டா. அப்படியே கத்திரிக்காயை போட்டுடலாம். நான் எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி தான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இது. இது நாங்கள் 3 பேர் தானே, இது நமக்கு இந்த குவான்டிட்டி போதும். நம்ம ஆமாம் நிறையா செஞ்சால் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. அதுலேயும் வெஜிடேரியன், கத்திரிக்காய், அதனால உங்களுக்கே பிடிக்காதுல்ல? என்னடா கத்திரிக்காய் பொரியல்? இல்லை இல்லை, எனக்கு கத்திரிக்காய்லாம் பிடிக்கும், இருந்தாலும் அது வெஜிடேரியன்ல. நான்வெஜ்னா நல்லா நிறைய செய்யலாம். வெஜிடேரியன்ற பார்த்தா போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டுடலாம். கொஞ்சம் வேகட்டும். கத்திரிக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம்.
அப்படியே மேலாப்புல காரத்துக்கு ரெண்டு மூணு மிளகா போட்டுருவோம். ஐயோ விதையெல்லாம் வெளியில வந்துருச்சு, வரட்டும் காரமா போய் அப்பதான் டேஸ்டா இருக்கும். சரி சரிப்பா, அருமையா வந்துருச்சு. மூடி எடுத்தாச்சு. இப்ப நம்ம இன்னொரு வேலை செய்யணும். அதுக்கு ஒரு ஒரு பாட்டா வருது பாருக்கு. முட்டை உடச்சு ஊத்திக்கலாம். ஒரு முட்டை இது அப்படியே எனக்கு வாயில ஊத்துங்க. அப்படியே வேற வாயில தட்டில ஊத்திட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம். கத்திரிக்காவோட சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். உப்பு எல்லாம் போட்டோம் இல்லையா? ஏய் டேய், எப்படிடா இருந்தது நேத்து? அது வந்து மாமா வீட்டுல பட்டாசு வெடிச்சதுலாம் எப்படி இருந்தது? இந்த சுறுசுறுவத்தி அடிப்பட்டது காட்டு. அடிப்பட்ட இடத்தெல்லாம் காட்டேன் கொஞ்சம். என்னது முடிஞ்சிருச்சு. இது கத்திரிக்காய் பொரியல் அவ்வளவுதான். என்ன முட்டை, முட்டை கத்திரிக்காய் முட்டை பொரியல் இது. அப்படியே கொத்தமல்லியை தூவி இன்னும் கொஞ்சம் அப்படியே இறக்குனா அருமையான முட்டை கத்திரிக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. முட்டை கத்திரிக்காய் முட்டை பொரியல். ஆமா இருக்கே பேரு, எப்படி இருக்கு பேரு? அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும் டேஸ்ட். நான் ஒரு தடவை செஞ்சதுனால இப்படி செய்யலாம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாமா? பாய் பாய் பாய். எப்படி டனக்கு டக்கர டக்கு டக்கர முட்டை வாயில இங்க பாரு, முட்டை ஊத்தணுமா அதுக்கு வாயில? இந்த முட்டை குடிக்க கூடாது, நாட்டு முட்டை தான் குடிக்கணும். நான் நல்லா இருக்கா சோபி? செம்ம செம்ம டேஸ்டா இருக்கு பாருங்க. அப்படியே இந்த கத்திரிக்காய் எடுத்து இந்த சாப்பாட்டுல வச்சு ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே அள்ளி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருப்பா. சுட சுட சோறு வடிச்சு அதுல வச்சு சாப்பிட்டு இருக்கோம். இப்ப செம்ம டேஸ்டா கத்திரிக்காய் பொரியல், முட்டை கத்திரிக்காய் முட்டை பொரியல். அம்மா கொஞ்சம் எடுத்த, சோபி கொஞ்சம் சாப்பிட்டு அவ்வளவுதான். கொஞ்சம் ஊட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, உண்மையிலேயே செம்ம டேஸ்டா இருக்கு. அடுத்த வீடியோல பாக்கலாமா? ஓகே பாய்.